வணக்கம் சொந்தங்களே, நான் இன்னைக்கு மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு வந்திருக்கேன். என்னோட கோத்தகிரி பயணம் எப்படி இருந்துச்சு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பஸ் கோயம்புத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிருச்சு. கோயம்புத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல கோத்தகிரிக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து கோத்தகிரிக்கு பஸ் சார்ஜ் 60 ரூபாய். கோயம்புத்தூர்லேருந்து கோத்தகிரி 68 கிலோமீட்டர் தூரத்திலையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கிற அழகான சுற்றுலா தலம். கடல் மட்டத்தில் இருந்து 1847 மீட்டர் உயரம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என தெரியும் தேயிலை தோட்டம். ஜில்லுன்னு குளிர்ச்சியான கிளைமேட். தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல கலர் கலரான கண்ணை கவரும் வீடுகள். நான் ரொம்ப ரொம்ப ரசிச்ச வேலை இது. கையில ஒரு கிளாஸ் பரட்டி தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல கோத்தகிரிய சுத்திலும் கொடநாடு வியூ பாயிண்ட், இன்னும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு, போட் ஹவுஸ் இருக்கு, இன்னும் சுத்தி பார்க்கறதுக்கு பல இடங்கள் இருக்கு. தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் பேரிக்காவும் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. பேரிக்காய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கொத்து கொத்து அழகா காய்ச்சிருக்கு. இயற்கை நம் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சி தரும் பேரழகுதான். நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட கோத்தகிரிய வந்து சுத்தி பாருங்க. அருமையான இடம். தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல கோத்தகிரியும் ஒன்று. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். நன்றி சொந்தங்களே, உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணகுமார் ரவிச்சந்திரன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.